ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளுடைய வ்ளாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் டிப்ஸ் அண்ட் சின்ன சின்ன வேலைகள் தாங்க. நான் என்னுடைய ஃபேமிலியில் நடந்ததை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் டு நைட்டு 7:00 வரைக்கும் எடுத்த விளாக் தாங்க இது. நாங்கள் வந்து ஒரு 4:30 போல் ஆகிடுச்சு. டீலாம் போட்டு குடிச்சிட்டோம். பாப்பா, பெரிய பாப்பா வர லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்காக கிச்சன்கிட்ட வந்தேன். பாப்பா வந்ததும் மறுபடியும் செகண்ட் டைம் வந்து பார்த்தேன்னா மணி பிளான்ட்டு சோகமாக இருந்ததுங்க. உண்மையிலேயே நானும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கேன். அதனால தான் அந்த மணி பிளான்ட்டையும் பார்த்துக்க முடியல. அப்புறம் அவனை கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பூ மட்டும்தான் இன்றைக்கி பூத்திருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேங்க. பாப்பாவுக்கு காஃபி சூடாக சூடு பண்ணி கொடுத்துடலான்ட்டு. இஞ்சி டீ தாங்க அது. ஸோ கோல்டு டைமில் இந்த மாதிரி நான் இஞ்சி டீ போடுவேன். மோஸ்ட்லி காஃபி தான் இருக்கும் நம்ம வீட்டில். அதுவும் மார்னிங் கிடையாது. மார்னிங் பிளாக் டீ மட்டும்தாங்க நம்ம வீட்டில். ஸோ குழந்தைங்களும் அதை குடிக்க மாட்டாங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அப்புறம் என்ன, இஞ்சி டீ கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு ஸ்நாக்கு வச்சு கொடுக்கணுங்க. ஒரு டைம் வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே கிச்சனில் ஒரு வேலையே மறுபடியும் செய்யும்போது கொஞ்சம் அப்படியே டயர்னஸாக தான் இருக்கும். ஸோ இது போல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு டைம் டீ போட்டேன்னா அதோடு அந்த வேலை முடிஞ்சிடணும். மறுபடியும் போய் இன்னொரு டைம் டீ போடணுன்னா கடுப்பாக இருக்குங்க எனக்கு. சரி, பாப்பா இப்போ வேறு ஸ்கூலில் சேர்ந்துருக்கனால லேட்டாக வர்றனால அவளுக்கு வந்தோடனே சூடாக கொடுக்கணுமே அப்படின்ட்டு சூடு பண்ணி அது கூட கொஞ்சம் ரஸ்க்கு சாப்பிடுவோம் நாங்கள். டீயில் முக்கி பிஸ்கெட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ பிஸ்கெட்டில் எந்த மைதா மாவு சேர்க்குறாங்களா கோதுமை மாவு சேர்க்குறாங்களா தெரியல. இது கோதுமை ரஸ்க்கு தான். அதனால் இது தான் இப்போ நான் ரெகுலராக வாங்கி கொடுத்துட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் வயிறு ஈவினிங்கு ஃபில்லப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் வாங்கி வச்ச ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் கழுவுன பாத்திரம்லாம் இருந்தது. இதை எடுத்து முதல்ல ஒரு வழியாக அடுக்கிடுவோம் அப்படின்ட்டு அடுக்கிட்டுருக்கேங்க. எனக்கு பிடிக்காத வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் அடுக்கிறது தாங்க. உண்மையிலேயே பாத்திரம் தேய்க்கிறது கூட ரொம்ப பிடிக்கும். பாத்திரம் அடுக்கிறது இருக்கு பாருங்கள், எனக்கு கடுப்பாயிடும். இது போல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது டென்ஷனாக இருக்கும் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கை வலி ரொம்ப இருந்தது. அதனால தான் நிறைய பாத்திரத்தை எடுத்து நான் மேலே பேக் பண்ணி போட்டேங்க. இல்லைன்னா நிறைய பாத்திரம் இருந்ததுன்னா மிஷினில் லோட் பண்ணிவிடுவேன். இப்போ நான் கொஞ்சம் பாத்திரன்றனால கையில் ரெகுலராக கழுவிட்டுருக்கிறதுனால கை ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி ஆகும்னு தெரியலை. அப்படியே யோசிச்சுக்கிட்டே யாரும் நம்ம கூட இல்லையே, இந்த டைமில் நம்ம அம்மா நான் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு பொருளாக எடுத்து வாஷ் பண்ணி முடிச்சிட்ருக்கேங்க. பாத்திரம் கழுவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பிடிக்காத வேலைன்னா பாத்திரம் கழுவுறது தானே. சின்னதுலேருந்தே எனக்கு பாத்திரம் கழுவுறது பிடிக்கும். பட் அதுக்காகவோ என்னவோ தெரியல என் கையில் பெயின் வந்துருச்சுங்க. இந்த பெயின் மட்டும் இல்லைன்னா எனக்கு என் வேலைகள் இன்னும் அதிகமாக ஆர்வமாக செய்வேங்க. எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுப்பேன். ஒவ்வொரு பொருளும் எடுத்த இடத்துல எடுத்த பொருள் வைக்கணும்னு நினைப்பேன். வீட்டையும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் சரி சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். பட் இந்த பெயினால் கொஞ்ச நாளாகவே என்னுடைய வேலைகள் பாதி பாதி நின்றுடுதுங்க. அப்புறம் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து கையோடு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடித்த கிளாஸு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும். வெஜிடேபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக அப்படியே மார்க்கெட் போயிட்டு வந்துடுவோம் பாப்பா அப்படின்னா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது தான் ஒருத்தவங்க நம்ம கூட ஆறுதலுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தோணுதுங்க.
அப்புறம் பாப்பாவுக்கு வந்து மேங்கோ காலையில் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பியிருந்தேன், அதில் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து நல்லா இனிப்பாக இருக்குது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டால் பெரிய பாப்பா ஓகே சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் மதியம் போல் பிள்ளைக்கு அந்த உடச்சக்கடலை உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் முறுக்கும் வாங்கி வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸ்க்கு, ஈவினிங் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னு கொடுத்துட்டு அந்த பேப்பர் எடுத்து டஸ்ட்பினில் போடுமானா போடவே மாட்டேன்ட்டா சின்னவாள், அவங்களுக்காக மூடு இருந்தால் தான் குழந்தைங்க வேலை செய்வாங்க போல் அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டு திட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல பிள்ளைங்களாம் வளரணும் அப்படின்ட்டு. அப்புறம் என் பாப்பா அம்மா இந்த மாங்காய் சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக அப்படின்னு ஒன்று கொடுத்தா, சரி நானும் ரெண்டு கடி கடிச்சிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் எப்போவுமே வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்க கொஞ்சம் நேரம் இந்த டோரிமான்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆகிட்டுருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நானும் மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா என்ன இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க, என்ன லெசன் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை பற்றி லைட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்தது, என்ன பேசுனாங்க, என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி எப்படி போச்சு இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி என் குழந்தைங்கிட்ட உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் கேட்பேங்க. இது போல் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் குழந்தைங்கிட்ட இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதோட விட்டு இருந்துடக்கூடாதுங்க. அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதும் சரி மற்ற எல்லா வரைக்கும் சரி செய்கிறதோட இருந்துடக்கூடாது. மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இன்றைக்கி நாள் எப்படி இருந்தது, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக குழந்தைங்கக்கிட்ட கேட்கணும். அப்போ தான் குழந்தைங்க மனசில் ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தாலும் அதை நம்ம கிளியர் பண்ண முடியும். எப்போவுமே குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து மனசு விட்டு பேசணும், கோபமாக பேசக்கூடாது, பேசுனா குழந்தைங்க சில விஷயங்களை மறைச்சிருவாங்க. அதனால் டெய்லி நான் ரெண்டு பாப்பா கிட்டே எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் பேசுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிவி பாருங்கள், நான் போயிட்டு துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், அப்புறம் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணி மடிக்க வந்துட்டேங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், துணி வந்து அப்பப்போ இப்படி துவைச்ச உடனே நின்ன இடத்துலையே நின்று மடிச்சிருவாங்க. ஸோ சூடாக எடுத்து மடிக்கும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸுங்களில் எறும்பும் வராது, ஒரு குளிர்ச்சி தன்மையும் அந்த ட்ரெஸ்ஸுங்க இருக்காது, நல்லா அயன் பண்ண மாதிரி சூடாக ஹீட்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நல்லா சுருக்கம் இல்லாமையும் மடித்து வச்சிடலாம் நின்று மடிக்கும் பொழுது. ஸோ அப்படி தான் நான் துணி மடிப்பேன், ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அப்படி தான் எடுத்து நின்ன வாக்கில் நின்று மடிச்சிட்டு இருந்தேங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக போக உடம்பு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு எனக்கு, அடிக்கடிக்கு எனக்கு லோ பிபி ஆகுங்க, என்னன்னு தெரியல. என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் தேடி நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிட்டாலும் என்னுடைய உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். உடனே எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுனாதான் 3 மாதம் இந்த வண்டி ஓடும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதை யோசிச்சுக்கிட்டே நினச்சிக்கிட்டு அப்படியே இருந்தேன், மடிச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேங்க. உண்மையிலே நம்ம வீட்டு வேலைகள் செய்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்மளால் முடியாத பட்சம் ஒரு நிமிஷம் வரும் பொழுது என்னடா இது லைஃப் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தேன்னா அந்த செகண்ட்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாது. உண்மையிலே குழந்தைங்க இருக்கிற லைஃப் வந்து குழந்தைங்களுக்காக ஓடணும் அப்படின்னு நினச்சி பேரண்ட்ஸ் ஓடிடுவாங்க, அதில் அவங்க ஸ்கிப் ஆகிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க இல்லாத பேரண்ட்ஸ் பாவம் தான் சொல்லணும். ஸோ தயவுசெய்து குழந்தைங்க இல்லாதவங்களுக்காக இருக்கிற நம்ம எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிப்போம். நம்மளால் முடிஞ்ச உதவின்னு பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நிறைய செய்யணும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிட்டுவேஷனில் நான் யோசிப்பேன், உண்மையாக யோசிச்சுக்கிட்டே தான் மடிச்சிட்டு இருந்தேன், இந்த மாதம் எத்தனை பேருக்கு நம்மளால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே தான் இந்த துணியை மடிச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதம்
நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் செய்கிறது வீடியோ எடுத்து போடுவாங்க, பட் நான் போட மாட்டேங்க. ஏன்னா இந்த கையில் செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க, அதுக்காக மட்டும்தான். நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பெருமை வந்துடுச்சுன்னா அதுக்கான பலன் நம்மளை தேடி வந்து நிற்காதுங்க. ஸோ எப்போவுமே நன்மை செய்கிறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செய்யுங்க. கடவுள் அதுக்கான பலனை நம்மளுக்கு 1000 மடங்கு திருப்பி கொடுப்பாரு. ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரு வழியாக துணியை மடித்து முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டேங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இப்படி நல்லது செஞ்சால் இப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது போல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி சமையலுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கேன். அது எந்த விதத்தில் சரி அப்படின்றது தெரியலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் அது போல் செய்கிறேங்க கண்டிப்பாக. ஆனால் அது வீடியோ எடுத்து நான் காமிக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் சொல்ல செய்வேன் இன்னைக்கு இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஒரு வழியாக துணியும் மடித்து முடித்தாச்சுங்க. ஒரு அன்னக்குடல் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி எடுத்துகிட்டு போய் இனி கபோர்டில் வைக்க வேண்டியது தான். நம்ம கையோட ஒரு வேலை எடுத்தோன்னா உடனே முடிச்சிட்டோன்னா அடுத்த டைமு அந்த வேலைக்கு குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டாம். உண்மையிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த துணி மடிக்கிறது, இந்த பாத்திரம் கழுவுறது, இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. ஏன்னா வந்து அது ஒரு சோம்பேறித்தனமாகிடும். ஸோ எப்போவுமே ஒரு வேலையை எடுத்தேன்னா அடுத்த வேலைக்கு போகாமல் அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைக்கு ஒரு டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ முடிச்சிடலாம் கணக்கு பண்ணி செஞ்சால். அதுக்கப்புறம் கடைக்கு போகலாம், எல்லோரும் கிளம்புங்கன்னோடனே பரபரப்பாகிட்டாங்க ரெண்டு பேரும், ஐ ஜாலி கடைக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் கடைக்கு போகலான்ட்டு வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நடந்து வந்தேங்க. சுத்தம் என்னால் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமாக வந்துருச்சு. சரி கிளினிக்கில் போய் ஒரு ஊசி போட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் கால் பண்ணேன், அவங்களும் வந்துட்டாங்க. பக்கத்திலே ஷாப் இருக்கிறனால உடனே வந்துட்டாங்க. எப்போவுமே நான் தனியாக வந்ததே கிடையாதுங்க, இன்றைக்கி தான் நான் தனியாக வந்தேன். பட் அந்த இடத்துலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணேன், உடனே வந்துட்டாங்க. என்ன கேரிங்லேயும் சரி ஒரு அன்புலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது என் ஹஸ்பண்ட் இருந்து எல்லா விஷயத்துலேயும் எனக்கு கேரிங் பண்ணுறது உண்மையிலே காட் கொடுத்த கிஃப்ட்டு தான் என் ஹஸ்பண்ட் சொல்லணுங்க. உண்மையிலே உங்களுக்கு இது போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்காகவும் நான் காட்கிட்ட ஒவ்வொரு நாளும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லோரும் நல்லா இருப்போம். அதோட ஊசி போட்டாங்க, டேப்லெட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. சுத்தம் முடியாமல் தான் வந்தேன். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஓட வேண்டியது இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இந்த டைமில் தான் நம்மளுக்கு ஒரு அம்மா இல்லையே கூட ஆறுதலுக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோடையே உள்ளே வந்து சேர்ந்தேங்க. வந்து மாத்திரையும் கொடுத்துருந்தாங்க, அந்த மாத்திரையும் எடுத்து பார்த்துட்டு பயந்தேன். பெரிய மாத்திரையாக இருக்கே அப்படின்ட்டு வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நான் வந்துட்டு பாப்பாவும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி பாப்பா படி அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கேரிங் பண்ணி முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அவ்வளோதான் இன்றைக்குடைய வ்ளாக். என்னுடைய லைஃப்பில் நடந்த சின்ன ஒரு பாட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.